மனித வடிவில் இருக்கும் கடவுள் என்று தன்னை அழைத்து கொள்ளும் நித்யானந்தா தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிறந்தவர். 1978 1 ஜனவரி 1 அன்று அருணாச்சலம் லோகநாயகி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். அவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் ராஜசேகரன். ராமகிருஷ்ண மடத்தில் கல்வி கற்க துவங்கி 1992 தன் பள்ளிப்படிப்பை நித்யானந்தா நிறைவு செய்தார். தனக்கு 10 வயது இருக்கும்போதே திருவண்ணாமலையில் உள்ள உண்ணாமுலையம்மன் சந்நிதியில் அவருக்கு ஸ்ரீ எந்திரத்தின் தரிசனம் கிடைத்ததாகவும், அதை வீட்டில் வந்து வரைந்தபோது தன் குரு குப்பம்மாள் பார்த்து வியந்து ஸ்ரீ எந்திரத்தின் நுணுக்கங்களை விளக்கியதாகவும் காணொளி ஒன்றில் அவரே கூறியுள்ளார். இளம் வயதிலேயே ஆன்மீகத்தின் மீது நாட்டம் கொண்ட ராஜசேகரன் தன்னுடைய 12 வயதுக்குள்ளேயே ஞானம் அடைந்தார். ஒரு கட்டத்தில் ராஜசேகரன் தன் பெயரை நித்யானந்தா என மாற்றிக்கொண்டு ஆன்மீகத்தில் மேலும் தீவிரம் காட்டினார். காலப்போக்கில் நித்யானந்தா தியானபீடம் என்கின்ற பெயரில் தனக்கென சொந்தமாக ஆசிரமங்களை தொடங்கினார். கர்நாடக மாநிலத்தில் பிடதியில் உள்ள அவரது ஆசிரமம் தலைமையகமாக செயல்பட்டு வந்தது. இந்தியாவை தாண்டி பல்வேறு உலக நாடுகளிலும் தன் ஆசிரமங்களை தொடங்கி லட்சக்கணக்கில் பக்தர்களை ஈர்த்தார் நித்யானந்தா. அன்றைய தேதிக்கு சந்தையில் இருக்கும் அப்டேட்டட் டெக்னாலஜிகளை கொண்டு தன் ஆசிரமத்தில் பிரசங்கம் செய்வார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி பிரியர். எல்லாம் சிறப்பாக போய் கொண்டிருந்தபோது திடீரென ஒரு பிரபல திரைப்பட நடிகையுடன் உல்லாசமாக இருப்பது போன்ற காணொளி வெளியாகி ஒட்டுமொத்த ஆன்மீகவாதிகளையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. வழக்கு, விசாரணை, நீதிமன்றம் எல்லாம் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க, மறுபக்கம் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற ஆதீனங்களில் ஒன்றான மதுரை ஆதீனத்தின் வாரிசாக அறிவிக்கப்பட்டது ஆன்மீக அன்பர்கள் மத்தியில் சர்ச்சையை தீவிரப்படுத்தியது. அந்த சர்ச்சையை ஓய்வதற்குள் பாலியல் வல்லுறவு, பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகளில் சிக்கிக் கொண்டார். தமிழ்நாட்டை சேர்ந்த தம்பதியினர் தங்கள் குழந்தைகளை அகமதாபாத்தில் உள்ள நித்யானந்தா ஆசிரமத்தில் கடத்தி வைத்திருப்பதாக 2019 வாக்கில் கொடுத்த புகாரின் பெயரில் குஜராத் காவல்துறை நித்யானந்தா மீதும் அவரது ஆசிரமத்தின் மீதும் வழக்கு தொடுத்தது. குழந்தை தொழிலாளர் பிரச்சினை, குழந்தை கடத்தல், துன்புறுத்தல் உள்ளிட்ட குற்றங்களுக்காக இந்திய தண்டனை சட்டத்தின் 365, 344, 323, 504, 506, 114 பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டதாக பல்வேறு வலைதளங்களில் பார்க்க முடிகிறது. அரசு மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, திடீரென இந்தியாவிலிருந்து தப்பி ஓடிவிட்டதாக குஜராத் காவல்துறை கூறியது. நித்யானந்தா பல வழக்குகளில் தேடப்படுவதால் வெளிநாடுகளிடமும் தூதரகங்களிடமும் இது குறித்து தகவல் தெரிவித்திருக்கிறோம் என்றும் அப்போதைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார் கூறினார். ஆனால் இன்று வரை இந்திய அரசு தரப்பால் அவரை பிடிக்க முடியவில்லை. ஆனால் மனிதர் தொடர்ந்து இணையத்தில் லைவாக தோன்றிக் கொண்டிருக்கிறார். நித்யானந்தா நிறுவிய கைலாசா நாடு அமெரிக்காவின் 30 நகரங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியானது. இந்தியாவில் அவர் மீது சுமத்தப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கும் தொடுக்கப்பட்ட வழக்குகளுக்கும் பதிலளிக்காமல் தலைமறைவான நித்யானந்தா உலக வல்லரசு நாடுகளில் ஒன்றாக கருதப்படும் அமெரிக்காவிலேயே 30 நகரங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டது எப்படி என்கின்ற கேள்வி அமெரிக்காவை சூழ்ந்துள்ளது. நித்யானந்தாவை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் விசாரணைக்கு அழைத்து வந்து தண்டனை தருவார்கள் என்று எதிர்பார்த்தால், மறுபக்கம் தலைமறைவாக இருந்த நித்யானந்தா 2019 இறுதியில் இந்துக்களுக்கு என கைலாசா என்றொரு தனி நாட்டை உருவாக்கிவிட்டதாக அறிவித்தார். ஆரூரா, தியாகேசா, இந்துக்கள் தேசம், கைலாசா என அவரது பக்த கோடிகள் கைலாசாவை புகழ்ந்தனர். தங்கள் சொந்த நாடுகளில் இந்துத்துவ முறைப்படி சுதந்திரமாக வாழ முடியாத இந்துக்களுக்கான நாடு இது என்றும் கூறப்பட்டது. கைலாசாவுக்கென தனி இணையதளம், தனி கொடி, நாணயங்கள் வரை வெளியிடப்பட்டன. ஆனால் இன்று வரை அவரது இருப்பிடம் எது, கைலாசா இந்த உலகில் எங்கு இருக்கிறது என்கின்ற கேள்விகளுக்கு யாருக்கும் அதிகாரப்பூர்வமாக விடை தெரியவில்லை.